இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைம் லைன் பேஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ தான். ஓவராலாக வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். இது பேசிக்காக வந்து 1900 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. 1905 அந்த பீரியடில் தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த விஷயம் வந்து நடந்துச்சு, சரிங்களா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆக்சுவலி எதுக்கு நடக்குதுன்னா, கசன் பிரபு அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, லார்ட் கசன் வந்து பெங்காலை வந்து ரெண்டாக பிரிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரீசன் என்னென்னா, இந்து முஸ்லீமோட ஒரு ஒற்றுமையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தடுக்கணும், அதனால தான் போராட்டங்கள் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெங்கால் இன்ட்டு டூ, என்னென்னா வந்து ஈஸ்ட் பெங்கால் ஒன்று, வெஸ்ட் பெங்கால் ஒன்றுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியின் விளைவாக அவரும் வந்து நிறைய பிளான் பண்ணி பேசி வந்து பெங்காலை வந்து ரெண்டாக பிரிச்சிடுறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக நான் வந்து பெங்காலத்தை பிரித்ததை ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக வந்து சுதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுதேசி மூமெண்ட்டோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், அந்நிய நாட்டு பொருட்களோட உபயோகத்தை வந்து தடை பண்ணணுன்றது தான், சரிங்களா? எல்லாருமே வந்து அவங்களோட ஆடைகள், அதாவது அந்நிய நாட்டு பொருட்கள் ஆடைகள், சின்ன சின்ன வீட்டு உபயோகப் பொருட்கள்னு உட்பட எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? புறக்கணித்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணிய வாவு சுப்பிரமணியனார் வாவுசி சாரி வாவு சிதம்பரனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கப்பலே வந்து அவங்களோட கப்பலை உபயோகக்கூடாதுன்னு தனியாக கப்பலே வாங்கி விட்ட அளவுக்கு சுதேசி இயக்கம் வந்து நல்லா சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பீரியடில் தான் வந்து 1907 10 வரையும் புரட்சிகர தீவிரவாத இயக்கங்கள்லாம் வந்து மறைமுகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி ஆர்வா இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் காந்தி வராரு 1916. காந்தி ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தார் முன்னாடி, சரிங்களா? சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து என்ன ஆகுறாருன்னா வந்து இதுக்கு வராரு, இந்தியாவுக்கு வராரு. யாரோட தூண்டுதலின் பெயரோட வராருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, அவரோட குரு, அரசியல் குருவோட பேர் பேச்சை கேட்டு இந்தியாவுக்கு வராரு. ஒரு வருட சுற்றுலா பயணம் பண்ணுறாரு. சுற்றுலா பயணம் பண்ணி என்னெல்லாம் நாட்டில் நடக்குதுன்றதை கண்காணிச்சிக்கிறார், சரிங்களா? கண்காணித்தது மட்டும் இல்லாமல் அவர் ரிட்டர்ன் வர்ற அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அவரோட குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இறந்துடுறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து இவர் வந்து அந்த சரௌண்டிங் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தார்ல, அப்போ வந்து 1917 அப்போது சாம்பரன் சத்தியாகிரகா அப்படின்ற ஒரு சத்தியாகிரகவன் நடத்துகிறாரு. அந்த சாம்பரன் சத்தியாகிரகாவோட முக்கியமான எய்ம் என்னென்னா வந்து இண்டிகோ அப்படின்ற ஒரு அவுரி செடியை வந்து பயிரிடுறத கண்டித்து தான் வந்து இந்த சாம்பரன் சத்தியாகிரகம் நடக்கிறது. ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்க தேவைகளுக்காக பயிரிட வச்சாங்க இந்திய விவசாயிகளை, ஓகே? இந்தியன் பீசன்ஸை வந்து அந்த மாரி பண்ணாங்க. ஸோ தட் அவங்களும் வந்து காசு அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னனால பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த பணத்தை வந்து அவங்க கொடுக்கலை, லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி நிறைய குறைந்த அளவு மணியை தான் கொடுத்தாங்க. அந்த மணிலேயும் வந்து வாடகை கடன் அந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயத்தை வந்து அவங்க கிட்டேருந்து திருப்பி பிடுங்கிட்டாங்க. ஸோ தட் அவங்களோட தேவைகள் வந்து ரொம்ப எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தட் அவங்க வந்து முறையிடுறாங்க. முறையிடும்போது காந்திஜி வந்து சாம்பரன் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு சத்தியாகிரகம் நடத்தி அவருச்சேரி பயிரிடலேருந்து அவங்கள பாதுகாக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 1918 அப்போது வந்து அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு மில் ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த மில் ஸ்ட்ரைக்லேயும் வந்து காந்திஜி தான் போய் இது சால்வ் பண்ணுறாரு. அந்த மில் ஸ்ட்ரைக் என்னென்னா வந்து அந்த காலத்தில் காலரா டெங்கு அந்தமாரி ஏதோ ஒரு ஃபீவர் இது வரும்போது மில்லில் ஒர்க் பண்ண யாரும் வரல. ஸோ தட் மில் ஓனர் வந்து டபுள் சேலரின்னு சொன்னோன்னே அவங்கள வந்தாங்க. வந்தவங்களை வந்து வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த காலரா போனதுக்கப்புறம் அவங்க கேட்ட சேலரியை வந்து கொடுக்கலை, மறுத்துட்டாங்க. ஸோ தட் அவங்க வந்து திருப்பி அந்த சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து காந்திஜி தான் வந்து ரெண்டு பேருக்கும் சுமூகமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கேடா சத்தியாகிரகா அப்படின்ற ஒரு சத்தியாகிரகம் நடந்துச்சு. கேடா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்காக நடந்த சத்தியாகிரகம் தான் இது. இந்த எல்லா விஷயமும் தான் காந்தி ஒரு பெரிய மாஸ் லீடராக வந்து எல்லார் மத்தியிலையும் காமிக்க ஆரம்பிச்சிச்சு.
சரிங்களா. அதுக்கப்புறம் 1919 அப்போது காந்தி வந்து சென்னையில் வந்து மெரினா கடற்கரையில் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பஞ்சாபில் வந்து என்ன நடக்குதுன்னா, ரௌலட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் போடுறாங்க இந்தியா முழுக்க. அந்த ஆக்ட் படி என்னென்னா வந்து யார் யாரை வேணாலும் சுட்டு இது பண்ணலாம், பிரிட்டிஷ் நினச்சா யாருனாலும் எந்த உத்தரவும் இன்றி சுடலாம், கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் சட்டம் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த இதுவும் பேரில் பஞ்சாபில் அமிர்தரஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பைசாகி அப்படின்ற ஒரு திருவிழா நடக்குது. அந்த இடத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பார்க்கில் கூடியிருந்த மக்களை வந்து கடுங்கோல் தன்மையினால் ஜென்ரல் டயர் அப்படின்ற ஒரு சுட்டு கொன்னுடுறாரு. அதனால் நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாமல் படுங்காயம் அடைகிறாங்க. சரிங்களா, இந்த இன்சிடென்ட் பேர் தான் ஜாலியன் வாலாபாக் மசக்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதை பார்த்து காந்தி வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ தட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது வந்து துருக்கியில் இருக்க அந்த மன்னரை வந்து நாடு கடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த நாடு கடத்துகிற காரணமாக இங்கே என்ன நடக்குதுன்னா, வந்து நாடு கடத்திடுறதுனால என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தோட விளைவு தான் வந்து இந்த கிலாஃபத் இயக்கம், கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்றது. சரிங்களா, இந்த கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு யார் ஆரம்பித்தார்னா, சவுகத் அலி முகமது அலின்ற ரெண்டு பிரதர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முஸ்லீம்கள். ஓகேவா, இந்த இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காந்திஜியும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து பறைசாற்ற விதமாக இருக்கணுன்றதுக்காக அதை பண்ணுறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை காந்தி முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. அதாவது நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும், பிரிட்டிஷோட ஸ்கூல் காலேஜஸ் புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் லாயர்ஸ்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறது, டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஆடைகளை நிராகரிக்கிறது, பிரிட்டிஷோட பொருட்களை நிராகரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட இதுவை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபிடியன், சாரி நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு. இது நல்ல விதமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது, ரெண்டு வருஷம் நல்லபடியாக போகுது. அதுக்கப்புறம் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனை வந்து பீப்புள் வந்து எரிச்சிடுறாங்க. அந்த அதாவது பீப்புளை வந்து ரொம்ப சீண்டனால அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சௌரி சௌரான்ற இடத்துல இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சிடுறதுனால அங்கே இருக்க போலீஸ்காரங்கெல்லாம் இறந்துடுறாங்க. ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, வந்து காந்திஜி வந்து இதை கண்டித்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. சரிங்களா, இந்த ஒத்துழையாமை இயக்கம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வந்து மக்கள்லாம் வந்து மனவேதனை அடைகிறாங்க. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து காந்திஜி சொன்னனால ஏற்றுக்கிறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து காந்திஜியை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க, யாருன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா, அப்போ காங்கிரஸ் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு தனிப்பாட்டாக வந்து ஸ்பிட் ஆகுது. என்னென்னா வந்து மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி, மாற்றத்தை விரும்புபவர்கள் சியாதாசும் மோதிலால் நேருவும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு சுராஜ் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க சியா ராஜாஜி அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது எலெக்ஷன்லலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. சரிங்களா, பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1924 அப்போ காந்திஜியே வந்து சரி ஓகே நீங்கள் இந்தமாரி ரன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வெளியே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வந்து சைமன் குழு அப்படின்னு ஒருத்தவங்க மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஒன்று நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக வருவாங்க. பட் ஏன்னா யாரும் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க, கோபேக் சைமன் எல்லா இடத்துலையும் புறக்கணிப்பாங்க. சரிங்களா, அந்த டைமில் அம்பேத்கர் மட்டும் அவங்கள பார்ப்பார், பட் ஏன்னா அது பெரிய வெற்றியில் போய் முடியாது. லாலா லஜபதி ராய் வந்து இந்த பர்டிகுலர் கோபேக் சைமன் இன்சிடென்ட் நடக்கும்போது தான் வந்து காவலர்களால் தாக்கப்பட்டு உடல்நலக்குறைவுனால இறந்துடுவார். சரிங்களா, அதுக்கப்புறம் மோதிலால் நேரு ஒரு அறிக்கை வெளியிடுவார், அதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை, அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமைன்னு நிறைய
விஷயத்தை வந்து அந்த இதுவில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் லாகூர் காங்கிரஸ் மாநாடுன்னு ஒன்று நடக்கும், இது நேரு தலைமையில் தான் நடக்கும். இப்போ தான் வந்து கொடி கூட ஏற்றுவாங்க, சரிங்களா, இந்த தேசிய கொடி கூட ஏற்றி நம்ம வந்து சுயராஜ்யம் அடையணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் காந்தி என்ன பிளான் பண்ணார்னா, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு எசோபடியன் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த நேரத்தில் உப்பு வரிலாம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நில வரி அதெல்லாம் வந்து எதிர்க்கிற விதமாக சிவில் டிசோபடியன் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். முக்கியமாக உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்ட் மார்ச் எங்கன்னா, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 274 மைல் தொலைவில் உள்ள தண்டி வரையும் நடந்தே வந்து போய் உப்பை கையில் எடுத்து அந்த சால்ட் ஓட டாக்ஸ் அகேன்ஸ்டாக வந்து காந்திஜி வந்து முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்பார், சரிங்களா. அது அந்த இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க போடுவாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு. பட் ஆனால் அதில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அரெஸ்ட் பண்ண எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால காந்திஜியும் என்ன பண்ணுறாரு, சரின்னு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போவாங்க. அங்கே போகும்போது அம்பேத்கரும் போவார். அப்போ வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதோ ஒரு கேள்வி கேட்பார், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. பட் ஏன்னா அது காந்திஜிக்கு பிடிக்காது. ஸோ தட் வந்து அவர் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுவார். ரிட்டர்ன் ஆன உடனே அவர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காந்தி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த டைமில் வந்து அவர் சத்தியாகிரகம் இருப்பார், உணவு இருந்தாமல் இருப்பார். ஸோ தட் இவர் அம்பேத்கர் போயிட்டு அவரை வந்து பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணுவார், அவர் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பார். காந்திஜியும் வந்து சரி ஓகே, இதை ஒடுக்கீர் வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை, இது நம்மளை பிரிக்கிற செயலாக இருக்குது, நாங்கள் வந்து நாங்களே கொடுக்குறோம் உங்களுக்கு ஏற்ற இதை ஒடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வத்தமேசை மாநாடுன்னு ஒன்று நடக்கும். பட் ஆனால் அதுலேயும் யாரும் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1935 வந்து இந்தியன் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க, சரிங்களா. அந்த இந்திய அரசு சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதையும் பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் 1937 வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அவை ஒன்று அமைப்பாங்க. காங்கிரஸ் வந்து அவங்களோட முதலாவது அமைச்சரவையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. அதாவது எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1940 அப்போ ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா, வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனால் இந்த ஆகஸ்ட் நன்கொடை கொடுத்தாங்க. அதாவது டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாங்க. பட் ஆனால் அதை பெருசாக யாரும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. வினோபாபாவே அப்படின்றவர்தான் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக இருக்கார். அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் தூது குழு வராங்க. அவங்க வரும்போதும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஏன்னா வந்து இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஏன்னா காந்தி வந்து சூழ்நிலையை யோசிக்கிறாரு. அதாவது ஜெர்மனி வந்து ஜெயிக்கிற நிலமையில் இருக்கும்போது பிரிட்டிஷுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா ஜெர்மனி கண்ட்ரோல்னு நம்ம போயிடுவோம். இன்கேஸ் ஜெர்மனி ஜெயிச்சிச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்களை போயிடுவோம், ஜெர்மனி இன்னும் கொடுங்கோல் ஆட்சி தன்மையுடையது அப்படின்னு யோசிச்சு எப்படியாச்சும் நம்ம பிரிட்டிஷை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ தட் அவர் வந்து வெள்ளையினை வெளியேறு, குயிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை கொண்டு வராரு. அதில் தான் டூ ஆர் டை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம ஒன்று அவங்கள வெளில அனுப்பணும், இல்லை நம்ம செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, வந்து மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் வராரு. அந்த ஒரு இன்சிடென்ட்னால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமைச்சரவை அங்கே மாறுது. மாறினதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணுறாரு, அந்த இண்டிபெண்டன்ஸையும் உருவாக்கிடுறாரு, சரிங்களா. இண்டிபெண்டன்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்னா, வந்து 14th அன்னைக்கு ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தானுக்கும், 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி நடத்திடுறாங்க. இன் பிட்வீனில் 1946 வந்து நம்ம நாட்டில் தேவையான அரசியலமைப்புக்கு ஏற்ற விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க, அமைச்சரவை தூதுக்குழுலாம் உருவாக்குறாங்க, ஓகேவா. இடைக்கால அரசு ஒன்றை உருவாக்கிக்கிறாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதுதான் வந்து 1900 1950 வரைக்கும் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு பேசிக் கான்செப்ட். காந்தி எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காரு எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இது ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர்